ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க என்ன வீடியோனா, நான் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இதில் வீடியோவாக எடுத்திருக்கேன். டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனு ஃபோர்க் சேர்ந்த ஒரு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வெசல்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரப்பு, அப்புறம் மெஷர்மெண்டிங் கப்பு, அப்புறம் இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பாக்ஸில் செட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்திங் அந்த ஸ்பாஞ்ச் வாங்கினேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே இந்த அடிஷ்னல் வந்து எப்படி சேர்க்கணுன்றத வச்சுருக்கோம் பாருங்கள். இது நடுவில் வச்சுட்டு நம்ம மேலேயும் செட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையாக எங்கேயோ அது மேலே நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த மூடி போட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லாவும் இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. ஸ்கூல் கிளம்புறதுக்கு அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ரைஸு ஜூஸும் கொடுத்தேன். அதை பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் எனக்கு புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால் ஜூஸ்லாம் ரெடி பண்ணேன். இப்போ காட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா திரிகடகாசூரனம். இது வந்து மார்னிங் மார்னிங் வந்து ஹர்ஷ் அண்ட் டேடி குடிச்சிட்ருக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஊரில் நல்லாவே கிடைக்குது, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான், எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டால் ரொம்பவே நல்லது, நல்லாவும் இருக்குறாங்க. யூஸ் பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னாக்கா அந்த பாட்டில் இதுதான் ஜூஸ் பாட்டில். இதில் ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. இதில் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஜூஸ், இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா தண்ணி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதில் ஆனால் வந்து தண்ணியெலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது, ஜூஸ்னாக்கா ரெண்டு வெரைட்டி நம்ம கொடுத்து அமைக்கலாம். இப்போ இதை நல்லா இதை செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் பெரு செலவில் எதுவுமே வாங்கினதில்லை. இந்த தடவை சரி பசங்களுக்கு வாங்கலாம், எனக்கு நிறைய பேர் பசங்க எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் உனக்கு ரெடி பண்ணேன். இப்போ ஜூஸ் பாட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் ரெடி பண்ணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் ஊற்றிருக்கேன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி போட்டு கொடுத்தேன். ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணியாச்சு. ப்ளூ கலர் வந்து ஹர்ஷனுக்கு, பிங்க் கலர் வந்து தஷ்வினுக்கு. தஷ்வின் வந்து தூங்கிட்டு தான் இருக்கான், ஹர்ஷன் இப்போ ரெடி ஆயாச்சு, அவனை மட்டும் போயிட்டு நம்ம வேனில் வந்து அமுச்சு விட்டுட்டு வந்துடலாம். அங்கே நெல் தள்ளி நெல் தம்பி அப்பா கூட்டிட்டு வருவாங்க. சரியா வரும்போது பத்திரமா கூட்டிட்டு வாங்கன பார்த்துட்டு. தர்ஷின் வரும்போது உங்க கூட தானே வருவான், அது தெரியல. சரி போ, நிக்குது பாரு வேண. ஹர்ஷன் போயிட்டான், இப்போது தம்பி தூங்கிட்டு இருக்கான். தம்பி எழுப்பிட்டு அப்பா கொண்டு போய் விடுறேன் இருக்காங்க. இப்போ அவனை மட்டும் ரெடி பண்ணணும், நானும் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் கிளம்பி கிளம்பி போகலாம். ரெடியாகி போயிட்டோம் அப்படின்னாக்கா அப்படி ஜிம்முக்கு வந்து இறங்கிக்கலாம். காலையிலே அமுச்சு விட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நாங்கள் ரெண்டரை மணிக்கு தான் படுத்தோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு. இங்கே இருக்கிற பேக் பார்த்திங்களா, இது வந்து தஷ்வின்காக வாங்கினது ஸ்கூல் போகிறதுக்காக. லஞ்ச் பேக் குட்டியாக இருந்தது அப்படின்னாக்கா அவனுக்கு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ரேட் நம்ம இந்தியா ரேட் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 1600 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தது. இங்கே பார்த்திங்கன்னாக்கா 7 தினார் அந்த மாதிரி
சரி பரவாயில்ல, ரொம்ப காம்பாக்டாக அழகாக இருந்துச்சுங்கிறதுக்காக வாங்கியாச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வாங்குறதுனால வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாங்கியாச்சு. ஹர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லஞ்ச் பேக் இருந்தாலும் அவன் எடுத்துகிட்டு போனதே கிடையாது, அவன் பேக்குள்ளே தான் வச்சுப்பான், அதனால் ஹர்ஷனுக்கு வாங்கலை. அப்புறம் இங்கே டவல், இதெல்லாம் எங்கே நாங்கள் வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கியாவில். ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்குங்கிறதுனால அந்த மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹேங்கர் வாங்கிட்டு வந்தேன், வீட்டுக்கு போடுற மேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பூன்ஸ் இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன். நைட்லாம் ஃபுல்லாக இப்படி வீடெல்லாம் அட்டை போட்டுட்டு பேக்கெல்லாம் அங்கங்கே இருந்து அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. பசங்கள்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த வேலைலாம் செய்யலான் இருக்கேன் நான். எல்லா புக்ஸ் இருக்குது, வீடே இப்படி இருக்குது. வந்துதான் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ தஸ்வினை கொண்டு கீழே விட்டுட்டு வந்துடுறேன். நான் வந்து உனக்கு கூப்பிட வரேன், ஓகே? தூக்கு வருதாடி, பாய். அஸ்வினுக்கு நான் வருவேனான்னு பார்த்துட்டு இருக்கேன். அஸ்வின் கிளம்பியாச்சு, இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வத்தல் பண்ணேன், அதை இந்த வீடியோவில் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வத்தல் வந்து ஒரு 1/2 kg ரைஸில் நான் காலையில் தான் போட்டு பார்த்தேன், வெயிலில் லைட்டாக காஞ்சிருக்குல்ல, நான் நைட்டு மீதியை போடணும், நல்ல ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகி வச்சு எடுத்தாச்சு. ஒரு சிலது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு. காலையில் லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ மதியானம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ரைஸ். இப்படி தான் போணுச்சு இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு.